திருவிவிலியம். இவ்வுலகில் பிறந்த அனைவருக்கும் இறைவனாய், ஆதரவற்றோருக்கு துணையாய் என்றும் வாழும் நம் தெய்வம் உறையும் இடம் நம் திருவிவிலியம். நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, திருவசனங்கள் 1-6 முடிய. அக்காலத்தில் இயேசு 12 ஒன்றாக வரவழைத்து, பேய்களையெல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். இரையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். அப்போது அவர்களை நோக்கி, பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஓர் அங்கி போதும். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள், அங்கிருந்தே புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஜெபம். இறை வல்லமையும் ஞானமுமான இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் சிலுவைகளை உமது வல்லமையாக ஞானமாக ஏற்றுக்கொள்ளும் அருளை தந்தருளும். உமக்கே புகழ், உமக்கே நன்றி, உமக்கே மாட்சி. ஆமென்.